திருச்சிற்றம்பலம். உருவாசகமும் அறியாத என்னை திருவாசகம் எனும் தேனில் அமிழ்த்து குருவாசகத்தால் உயிர்ந்திடச் செய்யும் மணிவாசகரின் மலரடி போற்றி போற்றி என ஞானகுருநாதன் மாணிக்க வாசக பெருமானுடைய மலரடி தாமரைகளை போற்றி திருவாசகத்தின் பால் ஈர்க்கப்பட்டு மணிவாசகருடைய மணி மணியான வாசகங்களில் தம்மை கரைத்து கொள்ளுகின்ற அன்பர் திருக்கூட்டத்தின் நடுவே நாமும் பயணித்து ஒவ்வொரு வாசகமாக குருநாதன் சொன்னதையெல்லாம் இன்புற அனுபவிக்கின்ற வண்ணம் தெளிவு எப்போது பிறக்கிறது? குருவின் திருவார்த்தையை கேட்கும் பொழுது தெளிவானது பிறக்கிறது. அந்த குருவின் திருவார்த்தைகள்தானே திருவாசகம். அதை திருவாசகத்தில் ஒரு வாசகம் என நாம் கூடியிருந்து கலந்து அனுபவிப்பதற்கு ஒரு பாக்கியத்தை திருவருளும் குருவருளும் பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக கூட்டி வைத்திருக்கிறது. அந்த அனுபவ பயணத்திலே இன்றைய வாசகமாக ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று மிக உருகி மணிவாசக பெருமான் அருளியதைத்தான் சிந்திக்க இருக்கிறோம். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இதற்கு முன் நமக்கு அவர் அருளிய வாசகங்களை பார்த்தால் எங்கும் நிறைந்திருக்கின்ற சிவத்தை பற்றி பேசியிருப்பார். ஆதியனே, அந்தம், நடுவாகி அல்லானே, ஆக இந்த உலகத்தினுடைய அனைத்து அணுவிலும் நிறைந்திருப்பவனே, அப்படிப்பட்ட நீ ஈர்த்து என்னை ஆட்கொண்டாய் என்பதுதான் இங்கே இறைவனுடைய பெரும் கருணையை நமக்கு உணர்த்துகின்ற வாசகமாக அமைந்திருக்கிறது. இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருக்கி சிவம் ஆண்டு கொண்டது என்றும் பதிவு செய்திருப்பார். அந்த ஈர்த்தல் என்கின்ற தன்மையானது ஒரு காந்தம் எப்படி ஒரு இரும்பு துண்டை ஈர்த்து கொள்ளுகிறதோ, தன்வயப்படுத்தி கொள்ளுகிறதோ, அதுபோலத்தானே நாமும் காந்த சக்தி உடையவர்கள் அல்ல என்கின்ற நிலையிலே ஒரு இரும்பு துண்டாக தனித்து இருந்த காலத்தில் காந்தமான சிவம் நம்மை ஈர்த்து கொண்டு இன்றைக்கு இந்த ஈர்க்கப்பட்ட இரும்பு துண்டும் ஒரு காந்தமாகிவிட்டது. நம்முடைய குழந்தைகள் விளையாடும் பொழுதும் பார்த்திருப்போம், ஒரு காந்தத்தை ஒரு இரும்பு துண்டோடு சேர்த்து விட்ட பின்னர் அந்த இரும்பு துண்டும் இன்னும் சில இரும்புகளை ஈர்க்கின்ற ஆற்றலை பெற்று விடுகிறது. எப்போது காந்தத்தோடு தொடர்பு பட்டு இருக்கும் வரை அந்த ஆற்றல் சக்தி அதனோடும் பாய்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஈர்த்து என்னை ஆட்கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு சிவமாம் தன்மையை நோக்கி பயணிக்கின்ற அடியார்கள் நடுவில் நானும் பயணித்து கொண்டிருக்கிறேன். ஒரு பேர் ஆற்றலுடைய காந்த சக்தியான சிவம் இன்றைக்கு எல்லா இரும்புகளையும் தன்னை போலவே ஆக்கி கொண்டிருக்கிறது. அதில் நானும் ஒரு துளியாக இருக்கிறேன் என்கின்ற பேரானந்தத்தை உணர முடிகிறது. அப்படித்தான் இந்த வாசகம் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்னை என்கின்ற இடத்திலே எந்த தகுதியும் இல்லாத என்னை என்பதைத்தான் அழுத்தி சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். ஆனால் உண்மையிலேயே குருநாதருக்கு இந்த வாசகம் எப்படி பொருந்தும்? ஆய கலைகள் 64 சிறுவயதிலேயே கற்று மிக உயர்ந்த பதவி பொறுப்பு அனைத்தையும் கண்டு அவற்றையெல்லாம் துறந்து ஞான குருநாதனை தேடி வந்த மணிவாசகருக்கா தகுதியின்மை வந்துவிட்டது? ஆனால் குருநாதனை கொண்டு நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய சிவம் அவருக்குள்ளிருந்து இவ்வாறு பாட வைத்தது, தானே எழுதி கொடுத்தது. ஆக நமக்குத்தான் இது தெளிவாக பொருந்துகிறது. என்னை கூட ஈசா நீ ஈர்த்து ஆட்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் இதைவிட உன்னுடைய கருணைக்கு வேறு என்ன சான்று சொல்ல முடியும் என்று நாம் வியந்து போற்ற வேண்டிய திருவாசகமாக அமைந்திருக்கிறது. இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாம் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட, நானாக உன்னிடத்திலே வந்து சேரவில்லை, அப்படி சேர்ந்து விடவும் முடியாது, எனக்கு அந்த தகுதியும் கிடையாது, ஆனால் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று
நீ சங்கல்பம் செய்ததால் தானே என்னை ஈர்த்து கொண்டாய், அதனால் ஆட்கொண்டாய். அப்படிப்பட்ட பெருமானே என்று நாம் உள்ளன்போடு நினைக்கும் பொழுதுதான் திருவாசகம் நம்மையும் உருக்கும், நம்முடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர் சொரியும். அத்தகு அனுபவ நிலையை நாம் பெற வேண்டித்தான் இந்த பயணம் தொடர்வோம். திருச்சிற்றம்பலம்.